எல்லோருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். இது நம்முடைய கேமிங் ராக்காஸ் யூடியூப் சேனல். இன்னும் யாராவது நம்மளுடைய இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸ் அதிகமாக நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். நம்ம சேனலில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து இது மோடி மேட்ச்சில் வந்து மெம்பர்ஷிப் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணார். அவருக்கு பார்த்தீங்கன்னா நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். கண்டிப்பாக வந்து உங்கள் கூட வந்து ப்ளே பண்ணுவேன் ப்ரோ. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் வந்து நீங்கள் நானும் வந்து ப்ளே பண்ணுறோம். அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ நிறைய பேர் ஜாயின் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்த்தேன், ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும் தான் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ எல்லாருமே வந்து ஜாயின் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அந்த 29 ருபீஸ்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன அமௌண்ட்டு தான் நம்ம சொல்லியிருக்கிறது. ஏன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் யூடியூப்லேருந்து 1 பைசா கூட வரல. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி மெம்பர்ஷிப் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அதை வச்சாச்சு நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம சேனலை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம், மைக் வாங்குறது. ஸோ அந்த மாதிரியாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா எல்லாருமே வந்து நம்ம வந்து ப்ளே பண்ணலாம். அவர் ஜாயின் பண்ணவருக்கு கண்டிப்பாக வந்து நான் சொல்கிறேன், கன்ஃபார்ம் வந்து இந்த வீக்குள்ளேயாச்சும் நம்ம வந்து ப்ளே பண்ண ட்ரை பண்ணுவோம். நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறேன் நம்ம வந்து எப்போ ப்ளே பண்ணலாம் அப்படின்னு. ஓகே, நம்ம வந்து மேட்ச்சுக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆரம்பித்தவொடனே பார்த்தீங்கன்னா லேக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. வழக்கம் போல் தாங்க, இந்த மினிமில்ட்ட என்ன தான் நடக்குது அப்படின்றதே தெரியல. பட் பார்த்திங்கன்னா நான் இதுக்கப்புறம் ஒரு சொல்யூஷன் தேடலான்னு இருக்கேன். இந்த மாதிரி லேக் ஆகாமல் இருக்கிறது என்ன பண்ணலாம் அப்படின்னு முடிஞ்சால் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அப்படி ஏதாவது ஆப்ஷன் இருக்கானு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படி இருந்ததுன்னா நான் வந்து அதையும் வந்து வீடியோவை அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏன்னா பயங்கரமாக லேக் ஆகுது, விளையாடும் போதே பார்த்திங்கன்னா வெறுப்பாகுது அன்இன்ஸ்டால் பண்ணி தொலைஞ்சிடலாமா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்லேயும் சொல்கிறாங்க. ப்ரோ நான்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ப்ரோ, வேஸ்ட்டு ப்ரோ இது, அவ்வளோதான் இதுக்கு மேலே அப்படின்னு. ஏன்னா இவனுக்கு அப்டேட்டும் கொடுத்தும் ஒன்றும் சரி பண்ண மாட்டானுங்க, அப்டேட்டும் கொடுக்க மாட்டான் கொடுக்க மாட்றாங்க. ஸோ என்ன தான் நடக்குதுன்றது தெரியல, பயங்கரமாக லேக் ஆகுது. இந்த மாதிரி லேக் ஆகும்போது விளையாடுறதுக்கே வெறுப்படிக்குது. அதுதான் இங்கே பாருங்கள், நீங்களே இந்த கண்ணை மாற்றிட்டேன், அந்த கண்ணை வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு இதை மாற்றி எடுத்துகிட்டு போனால் அவன் பாரு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஸ்டக் ஆகிறான் பாருங்கள். அது பயங்கரமாக லேக் ஆகிறான் அப்படியே. அவன் என்ன ஒரு அட்டாக் கூட பண்ணலை இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கும்போது. ஆனால் அவன் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா அவன் என்ன அட்டாக் பண்ணியிருப்பான் போல். நான் அட்டாக் பண்ணுறத அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. அதுமே நமக்கு வந்து குட்டி எஸ்கேன்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஆர்ஆர் கேம்ஸ்லாம் வந்து ப்ளே பண்ணி அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ நாளைக்கு பார்த்திங்கன்னா செமையான ஒரு கிராணி கேம் ப்ளே தான் இருக்குது, செம்மையாக காமெடியாக இருக்கும், ஃபன்னாக. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த சேனலையும் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. அந்த சேனலுடைய லிங்க்கும் என்னென்னா இந்த சேனல் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுக்குறேன். ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா சண்டே வெனஸ்டே அப்புறம் ஃப்ரைடே பார்த்திங்கன்னா கரெக்டாக 2 மணிக்கு உங்களுக்கு வந்து ஆர்ஆர் கேம்ஸ் செம்மையாக இருக்கும். ஸோ அதனால் அதையும் சப்போர்ட் பண்ணி வச்சுங்க. வந்தவனுங்க பாதி பேர் பார்த்திங்கன்னா காணாமல் போயிட்டானுங்க. ஏன்னா இந்த மாதிரி லேக் ஆகும்போது இதனால தான் நிறைய பேர் பாதி பேர் காணாமல் போயிடுறாங்க. பாருங்கள், ஒருத்தன் அப்படியே ஸ்டக்காகி பண்ணிட்டுருக்கான், ஒருத்தனை மட்டும் நான் ஃபாலோ பண்ணிட்டு போட்டிருக்கேன், இங்கே ஒருத்தன் அப்படியே ஸ்டக்காகி பண்ணின்னு போயிட்டுருக்கான். இந்த மாதிரி லேக் ஆகிறதுனால பார்த்திங்கன்னா வெளில போயிடுறானுங்க போல். இப்போ நிறைய பேர் வந்து ப்ளே பண்ணிட்டு இருந்த ஒரு கேம் இது, ஆனால் இப்போ நிறைய பேர் இந்த கேமை விட்டு வெளியில் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வாங்கிக்கோ, புல்லட் காலியானதை வச்சு நான் சுற்றிருந்துக்கிறேன். இவ்வளோ நேரம் கன்னில் வந்து புல்லட்டே இல்லை, அதை தூக்கி வச்சு சுற்றிருந்தேன். லாஸ்ட்டாக ஃபைனலாக தான் மாற்றி ராக்கெட் லான்ச்சில் வச்சு அடித்தேன். பின்னாடி வாட்டான தூரில் நான் இந்த வாங்கிக்கோ. லேகிங் பிரச்சனை மட்டும் இல்லைனா செம்மையாக இருக்கும் கேமு, சும்மா அடிச்சுக்கவே முடியாது மினிமல் தேவை எந்த கேமாலையும். எங்கே வேறு எவனையும் காணோம், அதே மாதிரி முக்கியமாக இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் மினிமல் டவரை தவிர நீங்கள் வந்து அதிகமாக ப்ளே பண்ணுற ஒரு கேம் எந்த கேம் அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக சொல்லுங்கள். மினிமல் டவரை தவிர்த்து நீங்கள் வந்து எந்த கேம் வந்து அதிகமாக வந்து ப்ளே பண்ணுறீங்க, இப்போது கரண்ட்டாக வந்து அதிகமாக எந்த கேம் வந்து ப்ளே பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இங்கே ஒருத்தன் ஆட்ரா 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 அப்படியே ஸ்டக் ஆகி போயிருக்காண்டா, பீஸ் பீஸாக போயிட்டான் ஆள். ஓ, மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 1-1 போயிட்டு இருக்க போல. வந்தவன் எல்லாருமே வந்து வெளில ஓடிட்டுருக்கானுங்க. இவன் மட்டும்தான் நம்மள மாதிரி போல், என்ன ஆனாலும் சரி நான் மினிமிட்டாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே பண்ணிட்டுருந்தான். ஸோ மேட்ச் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம தான் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் வந்து பிடிச்சிருக்கோம். சரி ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிச்சிக்கலாம். இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க, உங்களுடைய கருத்துக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதேமாதிரி எல்லாருமே வந்து மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண ட்ரை பண்ணுங்கள்.